வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. நாம் இப்போ பார்க்க போகிறது பைத்தான் லாங்குவேஜ். இந்த பைத்தான் லாங்குவேஜ்னால் என்ன, அதை வந்து ரொம்ப எளிமையாக தமிழில் வந்து எப்படி கற்றுக்க முடியும், நம்ம தமிழ் வழியில் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது எதுக்காக இதை கற்றுக்கணும், இந்த பைத்தான்னா என்ன? நீங்கள் முன்னாடியே இந்த சேனலில் வந்து ஜாவா அப்படிங்கிற அந்த ஒரு மொழியில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பைத்தானும் ஒரு கணினி மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன, பைத்தான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கணினி மொழி. ஏன் அதை பரவலாக யூஸ் பண்ணுறாங்க, இது எப்பையிலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 வான் ரோஸ்ஸம் அப்படிம்பாங்க. ஸோ அவர் வந்து பேசிக்காக எளிமையாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இதை வந்து தயார் பண்ணார். 1991 பண்ணும்போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டால், இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஃபார் நான் ப்ரோக்ராமர்ஸ். இந்த நான் ப்ரோக்ராமர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் எழுதுறது அடுத்தவங்களுக்காக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறவங்க ப்ரோக்ராமர்ஸ் ஆர் டெவலப்பர்ஸ். அப்படி இல்லாமல் தன்னுடைய பயன்பாட்டுக்கு தானே ப்ரோக்ராம் எழுதிக்கிறவங்க நான் ப்ரோக்ராமர்ஸ். இப்போ நமக்காக நம்மளே கார் ஓட்டிக்கிற மாதிரி, இல்லை நமக்காக நம்மளே சமைச்சிக்கிற மாதிரி, வேறு யாராவது சமைச்சு கொடுத்தா குக்குன்னு சொல்ல போகிறோம், இல்லை வந்து டிரைவர், நமக்கு கார் ஓட்டினா டிரைவர்னு சொல்ல போகிறோம். நம்மளே நமக்கு குக் பண்ணிக்கிட்டோம்னா குக்குன்னு சொல்கிறது இல்லை, நம்மளே டிரைவ் பண்ணிக்கிட்டோம்னா டிரைவர்னு சொல்ல போகிறதில்லை, இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்காகவே நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்மளே எழுதிக்கிறது வந்து நான் ப்ரோக்ராமர்ஸ், அவங்கள மனசில் வச்சுட்டு க்ரியேட் பண்ணார். பட் வந்து அப்போ அந்த பீரியடில் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இதனுடைய பயன்பாடுகள் மிக மிக குறைவு. 1991, 1992, 1993 அந்த பீரியடில், ஈவன் அப் டு 2000 வரைக்கும் கூட இதனுடைய பயன்பாடுகள் குறைவு. ஆனால் இந்த ஃபிசிஸ்ட், அதாவது இந்த இயற்பியலாளர்கள், வேதியியலாளர்கள், இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட், இவங்கள்லாம் வந்து அதை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஓப்பன் சோர்ஸாக இதை வந்து க்ரியேட் பண்ணார். ஓப்பன் சோர்ஸாக க்ரியேட் பண்ணால் வந்து நிறையா பேர் அதில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா லைப்ரரிஸ் அதுக்காக க்ரியேட் ஆச்சு. நல்ல என்ஹான்ஸ்மெண்ட், அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து மெச்சூர் ஆச்சு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து பைத்தான் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான ரோபஸ்டான ஒரு லாங்குவேஜாக மாறினதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பைத்தான் அப்படிங்கிறது வந்து ஐடி ஃபீல்டில் பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கணினி மொழி. ஓகே. இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெப் டிசைனிங்க்கு பயன்படுத்துகிறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஆட்டோமேஷன் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவலகத்தில் வந்து தினம் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்கிறதுக்கு, ஆறு மனிதனுடைய முயற்சி இல்லாமல் தானாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுவாக டைம் அந்த பர்டிகுலர் டயத்தில் ரன் பண்ணுறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, டேட்டா பேஸில் டெய்லி சாயங்காலம் வந்து அதை பேக்கப் எடுத்து வைக்கணும். ஈவினிங் 8 மணிக்கு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும், 8:30 வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி ரெடியாக வச்சிடலாம். அதுக்கு டெய்லி நம்ம வந்து கமாண்டை கொடுத்து, இல்லை ஒரு நாளைக்கு மறந்து போடலாம், இல்லை ஒரு நாளைக்கு தப்பாக கமாண்டை கொடுத்துடலாம், அப்படிலாம் இல்லாமல் ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, தட் வில் ரன் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ஆட்டோமேஷனுங்கிறது வந்து நாட் ஓன்லி இந்த ஒரு சின்ன உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், பல விஷயங்கள் ஆட்டோமேஷன் இருக்குது. அந்த ஆட்டோமேஷன்ஸுக்கு வந்து நம்ம வி ஆர் யூஸிங் திஸ். அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. பிஸ்னஸில் போன வருஷம் எப்படி நடந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, எந்த சீசனில் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த சீசனில் சேல்ஸ் குறைவாக இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்டை மக்கள் விரும்புகிறாங்க, இதை மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போயே நிறையா சர்வேக்கள் வந்து நான் எடுப்பாங்க நம்மக்கிட்ட, நெட்லேயா இருக்கட்டும், வெப்சைட்லேயா இருக்கட்டும், வெப் பேஜஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ஃபோன்லேயா இருக்கட்டும், நிறையா சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேவை பேஸ் பண்ணி தே வில் கம் டு எ கன்க்ளூஷன். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனாலிசிஸ். ஒரு சாதாரணமாக கமர்ஷியல் பர்பஸில், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா அனாலிசிஸ் சொல்கிறேன். அதை தவிர நிறைய டேட்டா அனாலிசிஸ் இருக்குது. ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கனாலே டேட்டா அனாலிசிஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு இதை மாதிரி மருந்துகள்லாம் இருக்குதுன்னா, அதனுடைய பயன்பாடு, அதை வந்து பல பேருக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு திருப்பி நோய் தொற்று ஏற்பட்டது, அவங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன் ஆச்சு, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி தான் அதனுடைய எஃபிகசி, அதாவது அது எந்த அளவுக்கு நல்லா திறன்பட செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம்
கண்டுபிடிச்சு சொல்கிறது வந்து டேட்டா அனாலிசிஸ்னுடைய ஒரு முக்கியமான பார்ட். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி பைத்தானை நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது எதனால் இது பாப்புலர் ஆச்சு? ஒரு மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அதுக்கான காரணங்கள் இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து எந்த பொருள் ஆர் எந்த இதை பார்த்திங்கனாலும் மூணு விஷயங்கள் வந்து ஒரு பொருளினுடைய சக்ஸஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஒன்று வந்து ஹவு ஃபார் இட் இஸ் ஈஸி டு யூஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ப்ராடக்ட்ஸ். இதற்கு முன்னால் இருந்த பொருட்களை விட இது எந்த அளவுக்கு பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா, அதாவது நம்மளுடைய செலவினங்களை குறைக்குதா. அதுக்கு அடுத்தது இது வந்து நம்மளுடைய வேலைக்கு பயன்படக்கூடியதா, நம்மளுடைய பர்பஸை சால்வ் பண்ணுமா. இது மூணு தான் வந்து மெயினான பொருள். இல்லை இந்த பர்பஸை சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து ப்ரைமரி, அது வந்து இல்லைன்னா அந்த பொருள் என்ன தான் வந்து ஈஸியாக இருந்தாலும் என்ன தான் சீப்பாக இருந்தாலும் யாரும் வாங்க போகிறதில்ல, யாரும் பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ இந்த பைத்தான் எல்லா பர்பஸுக்கும் பயன்படுது. இப்போ சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட்லேருந்து டேட்டா அனாலிசிஸ்லேருந்து இப்போ ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பைத்தானுடைய பயன்பாடுகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து நம்ம இந்த பயன்பாடு அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓப்பன் சோர்ஸ்னாலே வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது, இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, இதுக்கு வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. சில கம்பைலர்ஸ் சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு லைசன்ஸ் உண்டு, அதுக்கு நம்ம பணம் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கணும். விஷுவல் ஸ்டுடியோவோ இல்லை மற்றதோ வாங்கணுன்னா நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கணும். இங்கே பெரும்பாலான விஷயங்கள் வந்து இதில் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த வித பணமும் கொடுக்காமல் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு பார்த்துட்டோம், ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் போருமா அப்படின்னு பார்த்தா ஈஸியாகவும் இருக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுகிற மாதிரியே ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கான முயற்சிகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இது வந்து எளிமையாக இருக்கும். மற்ற லாங்குவேஜில் 20 லைன் 30 லைன் எழுத வேண்டிய கோடெல்லாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லைன் இல்லை 5 லைனில் கூட எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த பைத்தானுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஈஸ் ஆஃப் யூஸ் சொல்லிட்டோம் இல்லைங்களா. சிம்பிள் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மொழியினுடைய கட்டமைப்பு, அந்த மொழியில் வந்து எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய கிராமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ஒரு சியையோ C++ ஜாவாவையோ பார்க்கும்போது இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். இந்த க்யூ பேசிக் அப்படின்னு ஒரு ஆதிகாலத்தில் ஒரு பேசிக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது, பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடிங் அப்படிம்பாங்க. ஸோ அதனுடைய சில சிமிலாரிட்டிஸ் இதில் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் ஈஸியர் டு லேர்ன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லணும். இந்த ஓப்பன் சோர்ஸ்னாலே வந்து நிறையா பேர் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனுடைய மூல அந்த கோடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து பைத்தானில் ஏதோ ஒரு இடத்துல அதனுடைய பயன்பாடு சரியாக இல்லை, அதனுடைய செயல்பாடு சரியாக இல்லை அப்படின்னா நான் எனக்கு பைத்தானுடைய இன்டர்னல் கோடெல்லாம் எடுத்து என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி அதை சரி பண்ணி அந்த python.org நான் வந்து அந்த பைத்தான் கம்யூனிட்டிக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா என்னுடைய மாற்றம் சரியாக இருந்ததுன்னா அவங்க அதை ஏற்றுப்பாங்க. ஸோ அதேமாதிரி யார் வேணாலும் அதுக்கு பைத்தானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டு பைத்தானுக்குல சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதி அதை ஒரு லைப்ரரியாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா பைத்தான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான க்ரெடிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது. அப்படி பல பேர் கம்யூனிட்டி சப்போர்ட் கொடுக்கும்போது இதில் வந்து நிறையா நமக்கு வந்து நன்மைகள் இருக்கும். பல பேர் பல வகையில் வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த பயன்பாடு நம்மளுடைய தேவைக்கு யாரோ ஒருத்தர் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி தயார் பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் பயன்படுத்த முடியும். நம்ம வந்து எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும், அவங்க செஞ்சு கொடுத்தா ரைட்டு, இல்லைனா அவங்க அடுத்த வருஷனில் அதனுடைய முன்னேற்றங்களை அதில் இன்க்ளூட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இங்கே அப்படி கிடையாது, நிறையா அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நிறையா கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிறதுனால 99% நேரங்களில் நமக்கு தேவையானது எங்கேயாவது கிடச்சிரும், லைப்ரரிஸில் கிடச்சிரும். இது வந்து ரெண்டாவது வெர்சட்டாலிட்டி. இது வந்து ஒரு பர்டிகுலர்
விஷயத்துக்கு மட்டும் பயன்படக்கூடியது அல்ல. இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், வெப் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஐஓடி வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இதனுடைய பயன்பாடு இருக்கிறதுனால எல்லா துறையினரும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லை, நான் ப்ரோக்ராமர்ஸும் இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் ப்ரோக்ராமர்ஸும் இதை இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் மேலும் மேலும் அது எளிமையாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் நமக்கு வந்து அது மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பைத்தான் படிக்கிறது ஏன் அவசியமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைத்தானுக்கு நல்ல பயங்கர டிமாண்ட் இருக்குது. பைத்தான் இன்றைக்கி வந்து ஒரு செய்தித்தாளையோ இல்லை வந்து நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வலைதளத்துலேயோ நீங்கள் போய் தேடினீங்கன்னா, பைத்தான் கேட்கக்கூடியது, பைத்தான் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பைத்தானுக்கான டிமாண்ட் இன்னும் நிறையா இருக்கிறதுனால நிச்சயமாக பைத்தான் படித்தோம்னா நம்மளால் வேலைவாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும். மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து, இப்போ ஜாவா படிக்கிறோம் இல்லை வேறு ஏதோ ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கோப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எஸ்கியூஎல் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. எஸ்கியூஎல்னு ஒரு லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ்னு, டேட்டாபேஸ் ரிலேட்டட். அந்த டேட்டாபேஸ் ரிலேட்டட் படிக்கிறாங்கன்னா இந்த டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு மட்டும்தான் அவங்களால போய் சேர முடியும். இப்போ பைத்தான் அப்படிங்கிறது எல்லா ஏரியாவிலையும் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி மோர். அதேமாதிரி உங்களுக்கு திறமை எதில் இருக்கோ, இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு ஆட்டோமேஷன்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ரொபாட்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படித்தவன், நான் எம்படட் சிஸ்டம் தெரிஞ்சவன் அப்படின்னா, நீங்கள் வந்து பைத்தானை படிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் வந்து அந்த பைத்தானை பயன்படுத்தி இன்னும் உங்களுடைய ப்ராடக்டை வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அதேமாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும், நம்பர் கிரன்ச்சிங்காக இருக்கட்டும், இல்லை டேட்டா அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இமேஜ் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு பைத்தானை பயன்படுத்திக்க முடியும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நிறையா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பைத்தானுடைய ஒரு பேசிக்கான விஷயம். இதில் வந்து அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த பைத்தானில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளேவர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தான்கிறது வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டோம். அந்த பைத்தானுடைய ஓப்பன் சோர்ஸை எடுத்து பல பேர் வந்து வேறு ஒரு ஃப்ளேவரில் பைத்தானை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் பைத்தான் சி பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஐ பைத்தான் ஒன்று இருக்குது, அது இன்ட்ராக்டிவ் பைத்தான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐ பைத்தான், அது வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் ஒரு இன்டர்பிரட்டர் வரும், அதை யூஸ் பண்ணுவோம், நம்ம அதை பயன்படுத்துவோம். அப்போ வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அந்த ஐ பைத்தானை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து ஆக்டிவ் பைத்தான் இருக்குது, அது வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட், அது வந்து ஓப்பன் சோர்ஸ் இல்லை. அவங்க வந்து சில அவங்களுக்குன்னு சில லைப்ரரிஸ் எல்லாம் வச்சு அதை வந்து ஒரு தொகைக்கு வந்து அவங்க இந்த இவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னு விற்பாங்க, அதை வாங்கிக்கலாம். நமக்கு அது தேவையாக இருந்ததுன்னா அதை வந்து பெரும்பாலும் வந்து தேவைப்படாது, அது இல்லாமையே நம்ம பயன்படுத்தலாம். சில அலுவலகங்களில் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், அந்த ஆக்டிவ் பைத்தான் அந்த கம்பெனியினுடைய சப்போர்ட் கிடைக்குங்கிறதுனால அதை வாங்குவாங்க. அப்படி வாங்கினாலும் நார்மல் பைத்தான் படித்தவங்க ஆக்டிவ் பைத்தானில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஓகே, இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தவிரவும் ஜைத்தான்னு ஒன்று இருக்குது, ஜாவாவை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணப்பட்ட இது, ஜாவாவோட இன்டகிரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்டது. அதுவும் வந்து ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து அதை தவிர வந்து சைபை அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் பைத்தான் அப்படிம்பாங்க. சயின்டிஸ்ட்டு அவங்களோட பர்பஸுக்கு சில லைப்ரரிஸ் எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க தே வில் பி யூஸிங் இட். ஸோ இதேமாதிரி நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு learn the standard python, அந்த கோர் பைத்தான் தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க, அதில் வந்து நம்ம ஒரு அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து நம்மளே ஒரு ப்ரோக்ராமை எப்படி முழுமையாக எழுதுறது, நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் எப்படி பைத்தானில் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போக போகிறோம். அடிப்படையிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம், ஒரு இன்ஸ்டாலேஷன்லேருந்து எப்படி பைத்தானை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளுடைய லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பைத்தானுடைய எடிட்டர்ஸ்லாம் என்னென்ன. பைத்தானுக்கு நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது, அவங்களே கொடுக்குற ஐடின்னு ஒரு எடிட்டர் இருக்குது, ஜூபிட்டர் நோட்புக்னு ஒன்று இருக்குது, பைச்சாம்னு ஒன்று இருக்குது, ஸ்பைடர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த போகிறது வந்து ஜூபிட்டர் நோட்புக்கும் பைச்சாம் இரண்டு தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். அது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதனுடைய ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இஃப் எல்லாம் எப்படி டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது, லூப்பிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது,
அதில் வந்து லிஸ்ட்னா என்ன, அதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது, அதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங் பைத்தானில் எப்படி இருக்குது. இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, பைத்தான் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஃபார்மேட்டட் லாங்குவேஜ். இப்போ வந்து ஜாவா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் அது வந்து பயன்படும், அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதே மாதிரி தான் சி ஷார்ப்பும். சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் வந்து எந்த மாதிரியான பேரடிம், அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஆர் இது மெத்தடாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பேரடைம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்கோ அப்படி இல்லை, வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங்கா அப்படி இல்லை, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்காக எதுவாக இருந்தாலும் இந்த பைத்தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஐடியா அதை பற்றி எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைத்தான் தொடர் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இதை பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து பைத்தான் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் நீங்கள் படித்து முடிக்கும்போது நிச்சயமாக உங்களால் பைத்தானில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தை ப்ரோக்ராம் மூலமாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.